கடந்த 6 வருடங்களில் 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்ட் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305-533-533. Hi friends, welcome to Exams Daily Tamil. சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எது பற்றி அப்படின்றத உங்ககிட்ட நான் இன்னைக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2ம் நிலை காவலர்களுக்கான தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில 4 காலி பணியிடங்கள், அதாவது 4 போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும், 7800 பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முதலாவதா ஆயுதப்படை 2ம் நிலை காவலர், இதுக்கு வந்து 695 காலி பணியிடங்களும், 2ம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் வேலை பார்க்குறதுக்கு 6545 காலி பணியிடங்களும், சிறைத்துறை 2ம் நிலை காவலர் 112, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் இதுக்கு வந்து 458 இப்படி வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல கூடுதலாக 5% வந்து, அதாவது 7800 வந்து 5% நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 390. இந்த 390 வேகன்சியும் முன்னாள் படை வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் படை வீரர்கள் எந்த அளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17/9/2017 பின்னாடி படை பணியில இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் படை வீரர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க இந்த பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதியா 10ம் வகுப்பு தேர்ச்சியே போதுமானது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1/7/2020 அன்னைக்கு 45 வயசுக்கு மேற்பட்டவரா நீங்க இருக்கக்கூடாது, அதுக்கு உள்ள இருக்கிறவரா தான் நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியா அவங்க 26/10/2020 அப்படின்ற தேதியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன் மூலமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டத்தோட அபிஷியல் வெப்சைட்டான www.tnusrb.org/online.organization அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க போய் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால கரூர் மாவட்டத்தில் நீங்கள் இப்படி ஒரு தகுதி படைத்த முன்னாள் படை வீரர்களாக இருக்கிறீங்கனாலோ, இல்லை எந்த வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலோ நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கடைசி நிமிட ரஷ்ஷை வந்து நீங்கள் தடுக்கணும், அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சர்வர் ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நீங்கள் வந்து விண்ணப்பம் போடுறது வந்து தவிர்க்கப்பட வேண்டாம் அப்படின்றனால இந்த அறிவிப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா 26/10/2020 தான் கடைசி தேதி. ஆன்லைன் வாயிலாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும். ஸோ நீங்கள் எதையுமே மறக்க வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு தா அன்பழகன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே நீங்கள் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் அவர் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.